அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏற்று. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பல நாட்கள் தொடர்ந்து சிந்தித்து வந்தோம். இடையில் சில நாட்கள் தடைபட்டது, மீண்டும் தொடர்கிறோம். இன்றைய செய்தியில் ஜீவகாருண்யத்தை பற்றி சாந்தலிங்க சுவாமிகள் என்ற ஞானி என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் சாந்தலிங்க சுவாமிகள் என்பவர் ஒரு குரு பாரம்பரியத்தில் வந்தவர். சிதம்பர சுவாமிகள் தேவர் என்ற பல பாரம்பரியத்தில் வந்தவர் அவர். அவருடைய சிறு வயதிலேயே அவர் வந்து துறவு பூண்டு ஞானியாகிவிடுகிறார். அவருடைய வரலாற்றை பார்த்தோமேனால் ரொம்பவும் நீண்ட வரலாறாக இருக்கும். மிகவும் அரிதான சுவையான அவருடைய வரலாறு, அதை பெய்தொரு நாள் பார்ப்போம். அவர் எழுதிய நூல்களுக்கு பெயர் சாந்தலிங்க சுவாமிகள் சாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சாத்திரங்களை அவர் எழுதியிருக்கிறார். வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், கொலை மறுத்தல், அவிரோத உந்தியார். இந்த நான்கு சாத்திரங்களை அவர் எழுதியிருக்காரு. இதில் கொலை மறுத்தல் என்ற சாத்திரம் வந்து முழுக்க முழுக்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி கூறுவது. அந்த சாத்திரத்தை அவர் செய்யுள் வடிவில் வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுவார், ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுவார், அந்த பதிலிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டு ஒரு பதில் சொல்வார். இவ்வாறு வள்ளலார் எழுதியிருப்பார். வள்ளலாருக்கு முன்னரே கொலை மறுத்தல் என்ற சாத்திரத்தை எழுதிய சாந்தலிங்க சுவாமிகள் அதே பாணியில் கேள்வி கேட்டு பதிலளிப்பார், கேள்வி கேட்டு பதிலளிப்பார். மிகவும் சுவையாக இருக்கும். பட் அந்த செய்யுள் நடை சற்று கடினமாக இருந்தாலும் அதற்கான விளக்க உரை ஒரு ஆசிரியர் எழுதி வெளியிடப்பட்டுள்ளது. மிகவும் அருமையாக எளிய தமிழில் புரிந்து கொள்ளும் வகையில் உள்ளது. அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள், இல்லையேல் ஆன்லைனில் கூட டவுன்லோட் செய்து கொள்ளலாம், செய்து படித்து நீங்கள் பயன்பெறலாம். அதில் ஒரே ஒரு சிறு விஷயத்தை மட்டும், ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை இன்று நாம் ஆராய்வோம். அது என்னவென்றால், இடையில் இந்த செய்தி வரும் ஒரு கேள்வி கேட்டு பதிலாக, அதாவது புலால் உணவு இருக்கு இல்லைங்களா, இறைச்சி, அதை வந்து கடைக்காரர்கள் விற்பதனால்தான் இவர்கள் போய் வாங்கி சாப்பிடுகிறார்கள் என்று கேள்வி இருக்கும். அப்போது கடைக்காரங்கள்லாம் விற்கிறத நிறுத்திட்டாங்கன்னா இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அவரே கேட்டு அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அது இன்றைய பொருளாதார நிலைமைக்கான பதிலாக கூட அது இருக்கும். இன்றைய வணிகத்துக்கான பதிலாக கூட அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வாறு அல்லன்னு மறுப்பார். அதை ஒரு மனிதர்கள் சில மனிதர்கள் சில கடைகளுக்கு சென்று ஒரு பொருளை வேண்டும் வேண்டும் என்று கேட்டு சில நாட்கள் இவர்கள் டிமாண்டு வைக்கும் பொழுது அந்த பொருளை விற்பதற்கு அவன் துணிவான் என்று சொல்கின்றார். அதற்கு அவர் உதாரணமாக படு கேவலமான ஒரு நிகழ்ச்சியை கூட சொல்கிறார். ஒரே கடைக்கு சில பேரை அனுப்பி திரும்ப திரும்ப
மலம் மலம் இருக்கு இல்லைங்களா, நாம் போகிறோமே ஆய், அந்த மலத்தை வந்து எனக்கு ஒரு கால் கிலோ வேணும், அரை கிலோ வேணும்ட்டு டெய்லி ஒரு கடைக்கு போயிட்டு ஒருத்தர் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் தொடர்ந்து அந்த கடையில் போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 10 பேரை விட்டு கேட்க விடுறது டெஸ்ட்டு. கேட்க விட்டால் கடைசியில் ஒரு நாள், சரி இது நிறையா டிமாண்ட் இருக்கும் போல இருக்கே, நம்ம ஏன் விற்கக்கூடாதுன்னு அந்த வணிகர் என்ன செய்வார், அதை பேக்கெட்டில் போட்டு விற்கிறதுக்கு துணிவார் என்று அந்த காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சாந்தலிங்க சுவாமிகள் எழுதியிருக்கிறார். அப்போது இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மக்களாகிய நாம் தான் முதலே திருந்தணும். நாம் எதை கேட்கிறோமோ அதை தான் அவங்க வணிகம் செய்கிறார்கள், வணிகர்கள் வணிகம் செய்கிறார்கள். நாம் வந்து புலால் வேணும் புலால் வேணும்னு போய் கேட்கறதுனால தான் அவன் புலாலை வெட்டி கொடுக்குறான். நீங்கள் போய் கேட்காம இருந்தால் அவன் வெட்டி கொடுக்க மாட்டான். ஸோ அதற்கான முழு பாவமும் யாரை வந்து சேருதுன்னு கேட்டிங்கன்னா, போய் டிமாண்ட் பண்ணுறவங்கள தான் சேருது. யார் போய் கேட்குறாங்களோ கடையில் அவங்களுக்கு தான் அந்த கொள்வதின் பாவம் வந்து முழுமையாக போய் சேருகிறது என்று அழுத்தம் திருத்தமாக சாந்தலிங்க சுவாமிகள் அறுதியிட்டு கூறுகின்றார். இத்துடன் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் நுணுக்கத்தை நிறுத்திக்கொள்வோம், நாளை மீண்டும் தொடர்வோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏற்று.